எக்ஸலண்ட் இங்கிலீஷ் ஃப்ரீயன்சி டெவலப்மெண்ட் பற்றி இருக்கோம் ஸோ இந்த ட்ரைனிங்கில் நம்ம என்ன எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா லிசனிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும் அதாவது மற்றவங்க பேசும்போது நம்ம கரெக்டாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது புரியுதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நிறைய புதிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கடுத்தது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இமெயில் சேட்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்கோம் ஸோ அந்த டைமில் ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் புது வார்த்தையும் எப்படி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது எல்லாம் கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு வேறு சுச்சுவேஷன் கண்டிப்பாக டைட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலீஷில் தான் பேசணும் போது கண்டிப்பாக நம்ம பேசுவோம் ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ஸ்டோரிகள் மூலமாக நம்ம வந்து கற்றுக்கும் போது நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் நிறைய விஷயங்களை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த கதைகளோடு அந்த புது வார்த்தைகளை கற்றுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வந்து எப்போவுமே வந்துடும் ஸோ அது ஒரு வாய்ப்பு இருக்குது சரி இதுக்கு என்ன சார் பண்ண போகிறோம் முதல்ல ஒரு ஸ்டோரி வந்து பேசுவாங்க நம்ம கேட்போம் சரியாக புரியலனா உடனே பயப்பட வேண்டாம் ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த வேலையே பண்ண போகிறோம் ஒன்ஸ் அது கேட்கும்போது ஒரு முப்பது பர்சன்ட் புரியுது அப்படின்னா ஓகே வெல் அண்ட் குட் நோ ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன பேசுனாங்களோ அதை டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் எடுத்து என்ன தான் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு முறை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்கும்போது எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சரி வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி கேன் பை எவ்ரி பணம் எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கதை முதல்ல என்ன பேசுகிறாங்கன்றதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க பார்க்கலாம் Nick was a 10-year-old boy. He was the only son to his parents. Nick's father was a very busy businessman who could not spend time with his son. He came home after Nick slept, and was off to office before Nick woke up in the morning. Nick yearned for his father's attention. He wanted to go outdoors and play with his father just like his friends did. One day, Nick was surprised to see his father at home in the evening. Dad, it is a big surprise to see you at home, Nick said. Yes son, my meeting was cancelled. So I'm at home. But after two hours I have to catch a flight, his father replied. When will you be back? Tomorrow noon. Nick was in deep thought for a while. Then he asked, Dad, how much do you earn in a year? Nick's father was taken aback. He said, My dear son, it's a very big amount and you won't be able to understand it. Okay dad, are you happy with the amount you earn? Okay, then I'm okay. Nick was a ten-year-old boy. வாஸ் எ டென் இயர் ஓல்டு பாய் நிக் அப்படிங்கிறவன் இருந்தான் நிக் அப்படிங்கிறவன் இருந்தான் அவன் எந்த மாதிரியாக இருந்தான் எ டென் இயர் ஓல்டு பாய் பத்து வருடங்கள் ஆன பத்து வருடங்கள் வயது ஆன ஒரு பையன் டென் இயர் ஓல்டு அப்படின்னா பத்து வயதுன்னு அர்த்தம் ஒரு சிறுவன் ஓகே அப்போ நிக் அப்படிங்கிறவனுக்கு பத்து வயசு ஆயிடுச்சு ஹி வாஸ் த ஒன்லி சன் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் ஹி வாஸ் அவன் இருந்தான் எப்படி இருந்தான் த ஒன்லி சன் ஒரே ஒரு குழந்தையாக இருந்தான் ஒரே பையன் எப்படி டூ ஹிஸ் பேரண்ட்ஸ் அவனுடைய பெற்றோர்களுக்கு அவன் ஒரே பையன் நிக்ஸ் ஃபாதர் வாசிய வெரி பிஸி பிஸ்னஸ் மேன் நிக்ஸுனுடைய இங்கே மேலே அப்பா ஸ்டப்பி போட்டிருந்தாங்க அப்படின்னா உடைய நிக்ஸ் அப்படின்னா நிக்சனுடைய ஃபாதர் அவருடைய அப்பா நிக்ஸனுடைய அப்பா வாசிய வெரி பிஸி பிஸ்னஸ் மேன் ரொம்ப பிஸ்னஸ் மேன் அப்படின்னா தொழிலதிபர் பிஸி பிஸ்னஸ் ரொம்ப எப்பவுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் வெரி பிஸி பிஸ்னஸ் என்ன அர்த்தம் ரொம்ப ரொம்ப பரபரப்பாகவே இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் தொழிலதிபர் ஹூ குட் நாட் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் டைம்னா நேரத்தை செலவழிப்பது குட் நாட் ஸ்பெண்ட் டைம்னா நேரத்தை செலவழிக்க முடியவில்லை ஹூ அப்படின்றது இங்கே எதை குறிக்குது அப்படின்னா அவங்க அப்பாவை குறிக்குது எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் ஹூ அப்படின்னு வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அந்த பின் முன்னால் சொன்ன அந்த குறிப்பிட்ட ஆளை குறிக்குதுன்னு அர்த்தம் அப்போது நிக்ஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த ஹூ எதை குறிக்குது இது நிக்னுடைய அப்பாவை குறிக்குது அப்போ அந்த நிக்னுடைய அப்பா டைம் நேரத்தை செலவழிக்க முடியல யா எதுக்கு வித் ஹிஸ் சன் அவங்க பையன் கூட நேரத்தை செலவழிக்க முடியல ஹி கேம் ஹோம் அவர் வீட்டுக்கு வந்தார் ஆஃப்டர் நிக் ஸ்லிப்ட் ஸ்லெப்ட் ஸ்லெப்ட் ஸ்லீப்னுடைய பாஸ்டின்ஸ் தான் ஸ்லெப்ட் அப்போ தூங்குனான் தூங்கிட்டான் யார் நிக்கு தூங்குனான் அப்படின்னு அர்த்தம் ஆஃப்டர் நிக் ஸ்லெப்ட் அப்படின்னா நிக் தூங்கிய பிறகு அப்படின்னு அர்த்தம் ஆஃப்டர்னா பின்னால் அப்போ நிக்கு வந்து தூங்கின பின்னால் வீட்டுக்கு வந்தார் ஹி கேம் ஹோம் ஆஃப்டர் நிக் ஸ்லெப்ட் அவர் எப்போ திரும்பி வந்தார் ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வரும்போது நிக்கு வந்து தூங்கிட்டான் அன் வாஸ் ஆஃப் டு த ஆஃபீஸ் அன் வாஸ் ஆஃப் அப்படின்னா வெளியே போகிறது டு த ஆஃபீஸ் எங்கே வெளியே போனார் ஆஃபீஸுக்கு வெளியே போனார் எப்போது பிஃபோர் நீக் ஓக்கப் நிக்கு எப்போ எந்திரிக்கிறானோ அதுக்கு முன்னாலேயே ஆஃபீஸ்க்கு போயிவிடுவார் இன் த மார்னிங் காலையில் ஓகே இப்போது இதை மறுபடியும் படிப்போம் நிக்ஸ் ஃபாதர்

கவனம் அட்டென்ஷன்னா கவனம் அவங்க அப்பாவுனுடைய கவனம் நம்ம மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக நீக்கு வந்து ஏங்கண்ணா ஹி வாண்டட் டு கோ அவுட்டோர்ஸ் ஏன்னா அவன் வெளியே போகணும் வெளியெல்லாம் இங்கேயோ சுற்றணும் அவுட்டோர்ஸ்னால் வெளியே போகிறது ஹி வாண்டட் அவன் விரும்புனான் டு கோ அவுடோர்ஸ் வெளியெல்லாம் போகிறதுக்கு விரும்பினான் அண்ட் டு ப்ளே வித் ஹிஸ் ஃபாதர் அப்பாவோடு வித் ஹிஸ் ஃபாதர்னால் அப்பாவுனோடு அவனுடைய அப்பாவோடு ஸோ அவங்க அப்பாவோட விளையாடுறதுக்கு விரும்பினான் ஜஸ்ட் லைக் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டேட் அவனுடைய நண்பர்கள் எப்படி அவங்க அப்பாவோட விளையாண்டுட்டு இருந்தாங்களோ ஜஸ்ட் லைக் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டேட் அவங்களுடைய நண்பர்கள் எப்படி செஞ்சாங்களோ அவங்க அப்பா கூட விளையாண்டாங்களோ அதே மாதிரி இவனும் வெளியே போய் அவங்க அப்பா கூட விளையாடணும்னு நினச்சான் ஒன் டே ஒரு நாள் நிக்கு வா சர்ப்ரைஸ் நிக் நிக் வந்து ஆச்சரியப்பட்டான் டு சே ஹிஸ் ஃபாதர் அவங்க அப்பாவை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டான் அட் ஹோம் வீட்டில் இந்த ஈவினிங் சாயந்தரம் நேரத்துலேயே அவங்க அப்பா வ வந்திருக்காரு அதை உடனே ஆச்சரியப்பட்டான் டேட் அப்பா இட் இஸ் எ பிக் சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது டு சி யூ அட் ஹோம் உங்களை வீட்டில் பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நிக் சேட் நிக் வந்து இப்படின்னு சொன்னான் எஸ் சார் ஆமாம் மகனே மை மீட்டிங் வாஸ் கேன்சல் என்னுடைய மீட்டிங் வந்து கேன்சல் ஆகிடுச்சி ஸோ ஐ எம் அட் ஹோம் அதனால் நான் வீட்டில் இருக்கேன் பட் ஆஃப்டர் டூ ஹவர்ஸ் ஆனால் ஆஃப்டர் டூ ஹவர்ஸ் இரண்டு மணி நேரங்களுக்கு பிறகு டூ ஹவர்ஸ்னால் இரண்டு மணி நேரங்கள் ஆஃப்டர் டூ ஹவர்ஸ்னால் இரண்டு மணி நேரங்களுக்கு பிறகு ஐ ஹாவ் டு கேட்ச் எ ஃப்ளைட் நான் ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும் கேட்ச் அப்படின்னா பிடிக்கிறது எ ஃப்ளைட்டு ஒரு விமானத்தை பிடிக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் விமானத்தை பிடிக்கணும் ஹிஸ் ஃபாதர் ரிப்ளைட் அவங்க அப்பா ரிப்ளை பண்ணார் வென் வில் யூ பி பேக் எப்போ திரும்பி வருவீங்க வென் வில் யூ பி பேக் எப்போ திரும்பி வருவீங்க டுமாரோன்னு நாளைக்கு பகல் நேரத்தில் வந்துடுவேன் நிக் வாஸ் இன் டீப் தாட் ஃபார் எ ஒயில் ஃபார் எ ஒயல் கொஞ்ச நேரம் இது மூணுக்கும் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தையை நம்ம பார்க்கணும் ஃபார் எ ஒயில் கொஞ்ச நேரம் அப்படின்னு அர்த்தம் நிக் வாஸ் இன் டீப் தாட் இன் டீப் தாட் அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்து யோசித்தான் நிக் கொஞ்ச நேரம் ஆழ்ந்து யோசனைக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆழ்ந்து யோசித்தான் அதுக்கப்புறம் தென் ஹீ ஆஸ்க் அதுக்கப்புறம் கேட்டான் டேட் ஹவு மச் டு யூ ஏர்ன் இன் இயர் டேட் ஹவு மச் எவ்வளவு டு யூ ஏர்ன் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இன் இன்ஏ இயர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நிக்ஸ் ஃபாதர் வாஸ் டேக் அண்ட் அ பேக் நிக்னுடைய அப்பா அப்படியே ஆச்சரியம் அடைஞ்சிட்டார் ஆ அப்படின்ட்டு ஹீ சேட் அவங்க அப்பா சொன்னார் மைடியர் சன் என் அன்பு மகனே இட்ஸ் வெரி பிக் அமௌண்ட் அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு அண்ட் யூ ஓன்ட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் உன்னால் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிந்திக்கிறது ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிந்து கொள்ளும் திறமை இருக்கிறது அப்போ யூ ஓன்ட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் நான் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது நான் அதை எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு ஒரு நம்பர் சொன்னேன்னா அது எப்படி இருக்குன்னு உன்னால் கற்பனை கூட பண்ணி புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் ஓகே டேட் சரியப்பா ஆர் யூ ஹேப்பி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா வித் த அமௌண்ட் யூ ஏர்ன் வித் த அமௌண்ட் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா ஒரு பணம் யூ ஏன் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அந்த பணத்தால் அந்த பணம் வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாக்கிட்ட அந்த பையன் கேட்டான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு முறை இதை நீங்கள் முடிஞ்சால் ஒரு பேப்பரில் கூட எழுதிக்கிங்க எழுதிட்டு இதை உங்களுக்கு தனியாக படித்தாவே புரியுதா அப்படின்னு பாருங்கள் The wind, when it to 1 Nick was a 10-year-old boy. He was the only son to his parents. Nick's father was a very busy businessman who could not spend time with his son. He came home after Nick slept and was off to office before Nick woke up in the morning. Nick yearned for his father's attention. He wanted to go outdoors and play with his father just like his friends did. One day, Nick was surprised to see his father at home in the evening. Dad, it is a big surprise to see you at home, Nick said. Yes son, my meeting was cancelled. So I'm at home. But after two hours I have to catch a flight, his father replied. When will you be back? Tomorrow noon. Nick was in deep thought for a while. Then he asked, Dad, how much do you earn in a year?

இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ளூயன்சி இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸில் ஸோ ஃபவுண்டேஷனையும் திரும்ப ஒரு முறை பார்ப்பீங்க அதே சமயத்தில் இந்த மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சி பாடங்கள் நீங்கள் படிக்கும்போது ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்ற விகிதத்தில் படிக்கும்போது நீங்கள் ஒரே வருஷத்தில் பண்ணலாம் சார் எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டு சார் ஒரு நாளைக்கு ரெண்டு படிக்கிறேன் அப்படின்னா ஆறு மாதத்தில் பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு மூணு பாடம் இந்த மாதிரி படிக்க முடியும் அப்படின்னா மூணே மாதத்தில் இந்த ஆங்கிலத்தை பற்றி பயத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு தைரியமாக நீங்கள் போய் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம் ஏன்னால் ஆங்கிலத்தை வைத்து தான் இனி வரும் காலங்களில் ஒருத்தருக்கு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவான் ஸோ அதனால் இந்த இதை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்றைக்கே வாங்கி படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸ்ஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி